வக்ஃபு வாரிய சொத்துக்களை மீட்க வலியுறுத்தி நெல்லையில் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் பேட்டையில் உள்ள நவாப் வாலாஜா பள்ளிவாசலுக்கு சொந்தமாக பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன. இந்த சொத்தை திமுக மாவட்ட செயலாளர் கருப்பசாமி பாண்டியனின் உறவினர் ஸ்டாலின் பாண்டியன் என்பவர் அபகரித்து அதனை நிர்வகித்து வருவதாக புகார் எழும்பியுள்ளது. இந்நிலையில் பள்ளிவாசலுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை மீட்க வலியுறுத்தி மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் நெல்லை கலெக்டர் அலுவலகத்திற்குள் மாநில தலைவர் ரஃபீக் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கலெக்டர் நடராஜனிடம் அளித்தனர். நவாப் வாலாஜா பள்ளிவாசலுக்கு 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளன. இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கு தலைமை தாங்கியுள்ளது திமுக மாவட்ட செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் நேரடி சம்பந்தி ஸ்டாலின் பாண்டியன். இவர் கையில் உள்ள சொத்து மட்டும் நேரடியான சொத்து மட்டும் 100 கோடி ரூபாய் மதிப்பு. பாக்கி சொத்துக்களுக்கு இவரே தலைமை தாங்கி குழுக்களாக பிரிந்து ஆக்கிரமித்துள்ளார்கள். 145 CRPC இம்போஸ் பண்ணி அந்த சொத்தை நீதிமன்றத்தின் தீர்ப்பு வழங்குகின்ற வரைக்கும் முடக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இரண்டாவதாக போலி ஆவணங்களை முறையாக அதை விசாரணை செய்து ஸ்டாலின் பாண்டியன் மீது முழுமையாக கிரிமினல் நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் கருப்பசாமி பாண்டியன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி வக்பு வாரியத்தை கட்டிப்போட்டுள்ளார். ஆகவே வக்பு வாரியத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையை கொண்டு ஏவி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கலெக்டர் அலுவலகத்திற்குள் போராட்டம் நடத்த அனுமதி இல்லாத நிலையில் போலீசாரின் கண்காணிப்பையும் மீறி மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் தனித்தனியாக வந்து கலெக்டர் அலுவலகத்திற்குள் ஆர்ப்பாட்டம் நடத்திய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது.